ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே பல வகையான சிகிச்சைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கொடுத்துருக்குறோம். இப்போ நாம் புதிதாக சில முக்கியமான முத்திரைகளை இணைத்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரு புதிய சிகிச்சையாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பல்வலி, பற்களில் ஏற்படுகின்ற குறைபாடுகள், இந்த பல்வலி வராமல் தடுக்கக்கூடிய கவச முத்திரைகள். இது எல்லோருக்குமே உகந்தது, எல்லோருமே இன்றைக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயது ஆக ஆக பற்கள் திடமாக இயங்கும், பற்கள் வலி வராது, ஈறுகள் வலி வராது, அதில் ரத்தம் வருவது தடுக்கப்படுகின்றது. அப்போ நம்ம உடம்பில் நிலமூலகம் ஸ்பிலின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் நன்றாக இயங்கணும். நன்றாக இயங்கினால்தான் நமக்கு பற்கள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ நம்ம அந்த நிலமூலகத்தை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளையும் பற்களை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளையும் சரியாக ஒரு சிகிச்சையாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதிலிருந்து நம்ம முழுமையான விடுதலை அடைய முடியும். இன்றைக்கு 40 வயதை தாண்டியவர்களுக்கு நிறைய நபர்கள் பற்களில் வலிகள் அடிக்கடி ஏற்படுகின்றது, உடனே பல்லை எடுத்துடுறாங்க. நாம் அந்த பற்களை பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கணும். பல்லுக்கும் மூளை நரம்பு மண்டலத்துக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நமக்கே தெரியும், பல்லை பிடுங்கும் பொழுது அது எவ்வளோ தூரம் அந்த உச்சந்தலை நரம்பு எல்லாம் இழுத்து பிடிக்கும். ஹார்ட்டில் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு துடிதுடிப்பு படப்படப்பு அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த பற்களை பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கணும். இதற்காக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிகிச்சையாக அந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அதேபோல் காலையில் எழுந்த உடனே நீங்கள் பற்களை நன்றாக விளக்கக்கூடிய ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ப்ரெஸ் வச்சு பற்களை விளக்கினால் கூட விளக்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வேப்பங்குச்சி, அந்த வேப்பங்குச்சியை நல்லா ப்ரெஸ் முன்னாடி நல்லா தட்டி அது ப்ரெஸ் மாதிரி வச்சுட்டு அதை வைத்து நன்றாக மென்று அந்த சாறு படக்கூடிய அளவுக்கு ஒரு தடவை நல்லா வேப்பங்குச்சி சாறு படக்கூடிய அளவுக்கு பண்ணி பற்களை சுத்தப்படுத்திடுங்க. இரவு படுக்கும் பொழுதும் படுப்பதற்கு முன்பாக ஒரு வேப்பங்குச்சி வச்சு நன்றாக அதை மென்று அந்த சாறு பற்கள் ஈறுகள் முழுக்க நன்றாக படட்டும். அந்த வேப்பங்குச்சியை வச்சு ப்ரெஸ் மாதிரி வச்சு நன்றாக நல்லா விளக்கிடுங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர், அதில் கொஞ்சம் இந்து உப்பு போட்டு அது லேசாக கரைஞ்ச உடனே லேஸ் சூடில் வாயில் விட்டு நன்றாக கொப்பளித்து அது ஃபுல்லாக எல்லா பகுதியும் படுமாடி கொப்பளித்துருங்க. இது ஒரு சிகிச்சையாக பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை, இந்த முத்திரை, இந்த ஆசனத்தை ஒரு சிகிச்சையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வயது ஆக ஆக நமக்கு பற்கள் திடமாக இருக்கும், பற்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பற்களை எடுக்கவே கூடாது. நம்ம பற்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இதயம் ஒழுங்காக இயங்காது, நரம்பு மண்டலங்கள் ஒழுங்காக இயங்காது, மூளை நரம்பு மண்டலங்கள் சரியாக இயங்காது, பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். யோக சாஸ்திரத்தின்படி பற்கள் நமக்கு உடல் உள்ளுறுப்புகள் நரம்பு மண்டலங்களை அனைத்திற்கும் திடமாக இயங்கச் செய்வதற்குரிய ஒரு அற்புதமான ஆயுதம். அதனால் பற்களை நம்ம பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கணும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது பிரிதிவி முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஒரு 10 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். மோதிர விரல், பெருவரல் நுனி, மற்ற விரல் தரையை வச்சுக்கோங்க. அதில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 5 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கைகள் அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. ரெண்டு நாஸ்டிலே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கைகள் அப்படி மடியில் வச்சுக்கோங்க. இந்த முத்திரையின் மூலமாக பற்கள், ஈறுகள், அதன் உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்.
அந்த உணர்வோடு இந்த முத்திரையில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விரல் நுனிகளில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு விரல் நுனியும் ஒவ்வொரு பற்களோடு இணைப்பு அதோடு தொடர்புடையது. அந்த எல்லா விரல் நுனிகளிலும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது பற்கள் வலது பக்கடது பக்கம் எல்லா பற்களுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். இப்போ வலது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடது கை பெருவிரல் ஆள்காட்டி விரல்னால் சுண்டு விரல் நுனியில் ஒரு 3 முறை ஒரு அழுத்தம் கொடுங்க. 1, 2, 3. அதேமாதிரி மோதிர விரல் நுனியில் ஒரு 3 முறை உங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பிரஷரைஸ் கொடுங்க. 3 முறை அடுத்த விரலில் ஒரு 3 முறை அதேமாதிரி அதுக்கு அடுத்த விரல் நுனியில் ஒரு 3 முறை இப்போ கட்டை விரல் நுனியில் ஒரு 3 முறை இப்போ அப்படி கைகளை மாற்றிக்கோங்க. இடது கை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விரல் நுனியிலேயே ஒரு 3 முறை அடுத்த விரலில் ஒரு 3 முறை இந்த மாதிரி பொறுமையாக வலதுகை இடதுகை இடதுகை நுனிகளில் ஒரு சின்ன சின்ன அழுத்தம் கொடுத்துக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. இப்போ சதந்தா அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வாய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மூச்சை உள்ளழுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசுலையும் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் மூச்சை உள்ளழுங்க. மீண்டும் 2 பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதிகமாக பரல் வலி உள்ளவங்க 10 முதல் 15 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே பயிற்சியை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி பொறுமையாக ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள். உடல் வளையும் தன்மை உள்ளவங்க மாணவர்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம். கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1-10 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். பிரிதிவு முத்திரை மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 1-5 முறை கைகளை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 1-3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பற்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விரல் நுனிகளில் ஒரு அழுத்தம் கொடுக்க போகிறாங்க. வலதுகை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடதுகையினால் சுண்டு விரலில் வலதுகை சுண்டு விரலில் ஒரு 3 முறை அதேமாதிரி அடுத்த விரல் மோதிர விரலில் ஒரு 3 முறை நுனியில் அழுத்தம் கொடுக்குறாங்க. அடுத்த விரல் இப்போ அப்படி இடதுகை வலதுகையினால் சுண்டு விரலில் ஒரு 3 முறை விரல் நுனியில் அடுத்த விரலில் ஒரு 3 முறை ஒவ்வொரு விரல் நுனிகளிலும் ஒரு 3 முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. சதந்தா பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். மூக்குழியாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த சிரசாசனம் பண்ண போகிறாங்க. திரும்பி உட்காந்துக்கோங்க. முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ அப்படியே உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க. பொறுமையாக கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க. 2 கையும் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு கால் அப்படியே குண்டு போல் ரைஸ் பண்ணுங்கள்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க, கை ரெண்டு பின்னாடி வச்சுக்கோங்க, கை வந்து தலைக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, தலைக்கு முன்னாடி கை அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க, கை சேர்த்து வச்சுக்கோங்க, அப்படி தலைக்கு பக்கத்தில் அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க, உச்சந்தலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள், கால் மட்டும் ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இது வஜ்ராசன நிலை. இப்போ இதிலிருந்து அர்த்த சரசாசனத்துக்கு போக போகிறாங்க. முதல்ல அப்படி குனிந்து உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க, தலைக்கு பின்னாக்க ரெண்டு கையை சேர்த்துக்கோங்க. இப்போ மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 5 வினாடி. மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக. முதல்ல அப்படியே வஜ்ராசனத்தில் இருக்கிறாங்க. இப்போ மெதுவாக உச்சந்தலை தரைக்கு கொண்டாங்க. கை தலைக்கு பின்னாடி சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். கால் குன்று போல் மெதுவாக, ரெண்டு காலை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக பொறுமையாக கிளவாங்க. அப்படியே வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் சின்முத்திரை, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை நெட்டி புரோமையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த நெட்டி புரோமையம் முழுக்க நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆக்ஞ சக்கரம் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். உங்களது முழு உணர்வையும் நெட்டி புரோமையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக பற்கள் மிகச்சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். காலை மாலை இரண்டு வேளையுமே நாம் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.